கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. ஜபத்தை புரிந்து கொள்வோம் என்ற அந்த தலைப்பிலே இரண்டாவது பாகத்தை இந்த நாளில் நாம் காணலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு செவிசாய்க்கும் ஜீவனுள்ள தேவனின் நாமத்திற்கு எல்லா துதியும் உண்டாவதாக. நேற்றைய தொடர்ச்சியாக இன்றும் எப்படி ஜெபிப்பது என்கிற தலைப்பில் காண்போம். மறுபடியும் சொல்கிறேன், ஜபம் என்பது ஸ்லோகம் அல்ல, ஜபம் என்பது சடங்கு அல்ல, ஜபம் என்பது வாய்ப்பாடு அல்ல, ஜபம் என்பது மந்திரமும் அல்ல. சில குறிப்புகளும் வசனங்களும் நான் கீழே உங்களுக்கு அதை எழுதி தருகிறேன். எப்படி ஜெபிப்பது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அதாவது அதிகாரத்தின்படி, கட்டளையின்படி ஜெபிக்க வேண்டும். யோவான் 14:13. பிதாவினிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம். யோவான் 16:23. விசுவாசத்தோடு, அதாவது நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 21:22. யாக்கோபு 1:6-7. தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:17-18. தூய்மையான உள்ளத்தோடு ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 4:3. உறுதியோடு ஜெபிக்க வேண்டும். ரோமர் 12:12. முரண்டு பிடித்து கொண்டு நாம் விரும்பியதை பெற்றுவிட வேண்டும் என்று ஜெபித்தால் அது பீலையாமை போல தொல்லையில் வந்து முடியலாம். தேவன் தமது சித்தப்படி நமக்கு சகலத்தையும் அவரின் மகிமைக்காக நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஊழியன் எடி ஜோயல் சில்ஸ்பி, கிறிஸ்துவன் சபை, கன்னியாகுளம். தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.